ஹாய் கைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சுவர்தளம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த குடல் குழம்பு வைக்கிறது எப்படியும், போட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப க்ளீனாக எப்படி க்ளீன் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டுனா இது ரொம்ப ஈஸியான மெத்தட். அண்ட் இதை வந்து கடையில் வாங்கும் போது இது பர் பை மாதிரி இருக்கும். நான் இப்போ ரெண்டு போட்டி வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஹாட் வாட்டரில் எடுத்து போட்டுக்கணும் நம்ம இந்த போட்டியை. அதுக்கு வந்து இது நீளமான ஒரு குச்சி எடுத்துக்கணும். அந்த குச்சியில் நம்ம அந்த போட்டி வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம கீழ் நோக்கி அதை தள்ளனா திருப்பிக்கும் அந்த போட்டி. திருப்பினதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த அழுக்கெலாம் நல்லா சுத்தமாக ரொம்ப தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டோன்னா போட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் இப்போ எல்லா போட்டியும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த போட்டியை வந்து நம்ம சமைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அது க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பார்ட்ஸ் போட்டிலே இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் வந்து இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 டவுட் தான். ஏன்னா நம்ம வீட்டில் நீங்கள் ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஹோட்டலில் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். ஏன்னா எனக்கும் வந்திருக்கு, அதனால தான் இதை சொல்கிறேன். அண்ட் இதே போல் நம்ம இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த போட்டிலாம் க்ளீன் பண்ண வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டியோட பை, அதை வந்து உள்பக்கம் நம்ம திருப்பினோன்னா அதுக்குள்ளார வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு வெயின்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வெயின்ஸ்லாம் வந்து நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த போட்டியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் போட்டியை. அப்போ நல்லா பிசைய பிசைய அதிலிருந்து அதனுடைய வழவழப்பு தன்மை வந்து போகிற அளவுக்கு நிறைய பிசைஞ்சிக்கணும். இது எல்லாமே ஹாட் வாட்டரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதெல்லாம் நம்ம இந்த போட்டியோட பையை வந்து ஹாட் வாட்டரில் ஒன்ஸ் இப்படி டிப் பண்ணி எடுத்தோன்னா மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி பொறப்புறான்னு இருக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கழண்டி வந்துடும். அது ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் அந்த வாட்டர். அப்போ அதை டிப் பண்ணி எடுத்தோன்னா அதுவும் வந்துடும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த போட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறைய பேர் வந்து பாயில் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா பாயில் பண்ணும் போது அதில் இருக்கிற அழுக்கு வந்து அதிலே தான் தங்கிடும். ஸோ அதில் பாயில் பண்ணாமல் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணுறது தான் கரெக்ட் ப்ராசஸ். அண்ட் இது வந்து ஒரு 10-15 டைம்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பியூர் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம க்ளீனாக இருக்கும். இது நம்ம கம்ப்ளீட்டாக போட்டி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குடல் குழம்பு போட்டி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துக்கலாம். இது என்னென்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராத்தி பொங்கு, அன்னாச்சி பூ. இதை வந்து நம்ம வானலில் சேர்த்து அது நல்லா காஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு 5 ஆனியன், பெரிய ஆனியனும், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த விழுதை நம்ம எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ட்ரையாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிக்கு 2 ஸ்பூன் விதத்தில் நான் ஒரு 4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சேர்த்தாதான் அந்த கவிச்ச ஸ்மெல் வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்து அதனுடைய ஸ்மெல், இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இது நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன். தனியாத்தூள் சேர்த்ததும் ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த போட்டியோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்து குருத்தம்மாள் மட்டன் குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். இதோ இது போல் தக்காளி தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த போட்டியை வந்து மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அண்ட் உப்பும் கரெக்டாக இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு நம்ம தேங்காய் மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். 1/2 மூடி துருவின தேங்காயும் 1/4 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுருங்க. அண்ட் கடைசியாக கொதிச்சு நம்ம இறக்குற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்து ஒரு 2 கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டு நல்லா இறக்கிக்குங்க. இது வந்து நிறைய எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டால் அட்டகாசமான போட்டி குழம்பு ரெடி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ மறக்காமல் சொல்லலாம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல வீடியோ வேறு வீடியோட சந்திக்கிறேன். உங்களால் வந்து விட்டு உங்கள் பிரியா ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஆறி போகுது. ஸோ சாப்பிட்டே ஆகணும் இல்லையா. நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. பாய் பாய் பாய், டேக் கேர்.